இந்த வருஷம் வந்து இட்ஸ் வெரி குட் வருஷம் பிகாஸ் எல்லா பார்ட்டிலும் நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி மாறி டூலி கூட நான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ தனுஷ் சார் அண்ட் வினோத் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ டு பாலாஜி. பாலாஜி ஃபோன் பண்ணும்போது ஹி செட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் பண்ணணும்னு ஐ வாண்ட் டு டூ சொன்னார். ஸோ ஐ ஹர்ட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் அப்போ டேட்டு கொஞ்சம் எச்சிருந்துச்சு, பட் ஐ திங்க் ஒரு நாளுக்கு வந்து ஒரு 7 சாரி மாத்தி பண்ணி கொடுத்துட்டேன் அந்த ரோலை. யுவனோட செகண்ட் படம் எனக்கு சண்டைக்குள்ள வந்து எனக்கு நிறைய ஒரு செக்கியான ஒரு பீஜம் போட்டாரு. இதுவும் ஐ நோ இஸ் ஆன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஃபார் மீ அந்த சாங்ஸ் ஆல்ரெடி அ சூப்பர் ஹிட். வழக்கம் போல படத்துல ஹீரோன் கூட எனக்கு வந்து காம்பினேஷன் இல்லை. சாரி தாய் பள்ளி டென் கெட் டு ஒர்க் சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து ரொம்ப அப்படியே ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் போனேன். எனக்கு வந்து அவர் தனுஷ் சார் வந்து இல்லாத சிலுவது இதுலேருந்து நான் வாட்சிங்லேயே நான் தொலைந்து சரி நடிக்கும்போது ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு சரி நிஜமாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். அண்டு அது நான் ஒரு வேற படம் பண்ணிட்டு இருந்தேன், பெரிய காவியம்லாம் இல்லை, ஆனால் டேட் கொடுக்க முடியல. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் டூ வந்த உடனே இந்த பாலாஜி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே அது ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணிவிட்டு அது நடக்கலன்னு ஒன்று செகண்ட் பார்ட் நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க. ஸோ யூ நீட் அ பிக் ஹார்ட் அகெயின். தேங்க்யூ தனுஷ் சார், தேங்க்யூ பாலாஜி. வைப்ரண்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் ஃபிலிம். அதே மாதிரி எங்களோட டீமும் அதே மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி இது எல்லாமே. இந்த மாதிரி ப்ரீக்வல் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே கண்டி பண்ணணும்னு பாலாஜிக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ வெரி மச். மாறி டூ மாறி வரைக்கும் என் லைஃப்பில் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்படி ஒரு லைஃப், இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லா விஷயமே வந்து எனக்கு கொடுத்தது வந்து எங்களுடைய டைரக்டர் பாலாஜி மோகன் சார் தான். அண்ட் இப்படி ஒரு படம் கொடுத்து எனக்கு எல்லாமே கொடுத்தது எங்களுடைய ஒண்டர் பார் பேனர். ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தனு சார் வந்து லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தனு சாருக்கும் சரி பாலாஜி மோகன் சாருக்கும் பெரிய நன்றி. அவருக்குமே அடிக்கடி சொல்வார் தனு சாருமே, எனக்கு வேறு எந்த செட்டு போகிறத விட மாறி செட்டுனா நான் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அந்த மாறி கேரக்டர் வந்து அப்படி அவ்வளோ லைவாக என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கேரக்டர். அதனால் வந்து அவர் நம்ம செட்டில் நான் வேறு செட்டிலாம் போய் பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியாக காமாக இருப்பார். பட் மாறியில் மட்டும் அவர் வந்து அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவார் எவ்ரி சீனும். ஸோ அவரோட உட்பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. யுவன் சார் சூப்பர், அதாவது உங்களுடைய காம்போ எப்பவுமே செம்மையாக இருக்கும். அந்த சாங் வந்ததுக்கப்புறம் மூணு சாங்குமே அவ்வளோ அழகு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா ராஜா சாருடைய சாங். நீங்க அறிமுகப்படுத்தும் போது சின்ன திரையில இருந்து பெரிய திரைன்னு சொன்னாங்க. சின்ன திரையே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், ஆனா பெரிய திரை நான் கஷ்டப்படாம வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஹாய் ரவுடி பேபே. ஓ சொல்லக்கூடாதா, பிரஸ் மீட்ல இருக்குமா? எவ்வளோ சொல்லணும் சார் பத்தி தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கீழேந்து மேல வர்றது எவ்வளவு கஷ்டம்னு. சோ கீழேந்து மேல வர்றதுக்கு கைப்பிடிச்சு தூக்கி விட்ட என்னோட தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். யுவன் சார எல்லாருமே வந்து ஒரு தீவிர அப்படியே அவரை பார்க்கும் போதே எல்லாரும் பயங்கரமா பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு தான் அவரை ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தேன்னா மிரண்டு போய் உட்காந்துருந்தேன். சார் அடுத்த படத்துல எனக்கு கண்டிப்பா ஒரு பாட்டு வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த படம் அவர் வைக்கிறாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ உண்மையிலேயே அவருடைய பெரிய பெரிய ஃபேன் நாங்களும் எல்லாருமே. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் கேட்டாங்க மாறி ஒன்னை விட மாறி டூ என்ன அப்படின்னாங்க. மாறி ஒன்னு மாசுனா மாறி டூ டபுள் மாசா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்டன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வந்து மாறி டூல நடிக்கிறது. ஆக்சுவலா வென் வினோத் கால் மீ ஃபார் திஸ் கேரக்டர் ஐ ஹேட் சம் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஐ was struggling to manage the dates, and after reading the script I said I'm doing this. Avlo exciting ana character, ivlo exciting ana or villain character enke Kerala vala kuda kadachilla idu varaikku. Appo I'm very excited to watch this movie with the audience in the theater. Na ennode parts mattum da paathirukke already dubbing la. I'm excited to watch the whole movie in theater, even during the fight sequences also. தனுஷ் சாரோட டியூப் அடிச்சா கூட எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. தனுஷ் சார் அடிச்சா மேல படாம அடிச்சிருவீங்க. ஸோ வெரி நைஸ் க்ரூ. ஃபர்ஸ்ட் டே வென் ஐ கேம் டு தி லொகேஷன் ஐ வாஸ் வெரி நர்வஸ், ஐ டிட் நோ எனிவன் இன் தி லொகேஷன், ஐ வாஸ் குவைட் லைக் ஃபீலிங் அன்ஈசி. தென் ஐ ரிமெம்பர் சாய் பல்லவி கேம் அண்ட் டோல் மீ ஐ நோ யூ ஆர் நியூ டு தி செட், யூ டோன்ட் பி நர்வஸ், வி ஆல் ஆர் ஹியர், வி ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி, திஸ் இஸ் வெரி ஸ்வீட் க்ரூ. தனுஷ் சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், செல்வா அண்ட் அந்த காம்போ. பட் பர்சனலாக உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து
இந்த படத்தில் தான் கிடச்சிது. அண்ட் வி ஹேட் ஃபன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஒன் திங் எனக்கு தனுஷ்கிட்ட பிடிச்சது வந்து அவரோட ஹவு ஹீ இஸ் வெரி ஹம்பிள் அப்படின்னு. ஏன்னா ரவுடி பிபி வந்து ரிலீஸ் பண்ணோம், ரிலீஸ் பண்ணி ஐ திங்க் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டே இருக்குது. ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சார் பாட்டு சூப்பராக போயிட்டுருக்கு சார், எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இல்லைன்னா நார்மலாக ஐ ஹவ் ஹேட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கால் ஏய் கலக்குறோம் பார்த்தியா அப்படிதான் ஒரு ஃபோனை எடுத்தோன்னு சிட்டியே தெரிக்குது அந்த மாதிரி. பட் அப்படி இல்லைனா அது 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 எதிர்பார்க்கல. அண்ட் த ஹோல் மூவி இஸ் ஐவ் சீன் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ இஸ் ஆல்சோ வெரி என்டர்டெய்னிங். அண்ட் சாய் பல்லவி இஸ் பர்ஃபார்ம் ரியலி வெல் அந்த லாட் ஆஃப் சீன்ஸ் அண்ட் ரியலி சேலஞ்சிங்காக அந்த ஸ்கோர் பண்ணும்போது கூட. ஒரு விஷயத்த வந்து நம்ம ரசித்து பண்ணும் போது அதை அதை பண்ணுற ப்ராசஸே வந்து நம்ம ரசித்து சந்தோஷமாக பண்ணும் போது வந்து அதோட பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ இந்த படம் அந்த மாதிரி தான், நான் இப்போ அந்த மாதிரி ஒரு திருப்தியான சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ இந்த படத்தை பண்ணும்போது இந்த அதுக்கு வந்து நம்ம பண்ணுற விஷயம் அண்டு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும், அது இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் அவங்களோட டேலண்ட்ஸையும் அவங்களோட ஒர்க்கும் வந்து நல்லா தெரியணும் அப்படின்ட்டு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒர்க் பண்ணும்போது இருக்கும் போது தான் வந்து அது ஸ்க்ரீன்லையும் தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன். நான் ஆக்சுவலி பார்த்துட்டே இருந்தேன், ஐ ஃபெல்ட் லைக் டெத் ரோல் அந்த சிக்கன்லாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கல ஒன்று ஒன்றா வெட்டி முடிப்பாங்க. ஸோ நான் அப்படின்னா இவங்க கொஞ்சம் நான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா இதெல்லாம் தான் சொல்லணும்ன்ட்டு இதெல்லாம் சொல்லணும்னா மறந்தே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'd like to thank Balaji for this beautiful opportunity. Enna Aratha Anandi pathi first time sollumbodhu I was thinking okay it's a very different character or auto driver ah ingoda emotions vera maadhiri irukum eppadi nammala pannu mudiyuma antu. So he was very patient with me, he sat and discussed, we did a lot of homework and then we went in. And then I'll have to thank Yuvan Shankar Raja sir for the beautiful music. Enna first time nanga vande we heard Vanam Porindalum paattu. And that time when we were shooting it itself, avlo or emotion we had just by listening to it. Adanal even the visuals are equally powerful. And I'm so lucky and blessed. Yena Raja Sarodo music la vand Raja Sarodo voice la vand I never even knew that it was possible for me to be in. And I think it's a blessing and I have to thank you sir. And unna vand number Rowdy Baby part when we heard the song Balaji Mohan avar solirundaru Prabhudeva sir koopidalam apprint. And I said, yo, please, venome, enakku bayam ena. I think when I was 16 years old, Ungalil Yaratta Prabhudevan oru show na pannirundhen. Appo I went up to the semi-finals. Appuram I lost over there. I couldn't meet Prabhudeva sir. Ana adukapram na vandu yaravadhu artists meet pannena, avanga solluvanga Prabhudeva sir vandu choreograph panna romba kashtama irukum, romba tough steps poduvanga, thirupi thirupi vandu perfection expect pannuvanga antu. So I had my own style and I thought, okay, nammalku romba kashtama illa vena. I kept telling Balaji Mohan sir, vena vena. But then somehow it just happened and we finished the choreography. Romba kashtama irundhuchu nijamave. But on the day when we went and shot, it was in the exact same set where we shot Ungalil Yaratha Prabhudeva. So it was exactly where I started my journey. So it took a circle, kutti circle in my life that happened. And thank you so much Balaji for making that happen. Mari 2 idu bhayangaramana message, world class making, international standards. Indha padatha paathu nariya kattukonom, இந்த மாதிரி நிறையா எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது முழுக்க முழுக்க அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மசாலா தமிழ் ஃபார்முலா படம். ஃபஸ்ட் நான் டெக்னீஷியனாக இருந்தாலும் நான் யுவன் சார் பற்றி பேச விரும்புகிறேன். நான் துள்ளதிலமை நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்து செல்வா சாரும் யுவன் சாரும் தான் க்ளோஸு. அப்போ செல்வா சார் யுவன் அப்பப்போ வெளியே போவாங்க. அப்போது செல்வா சார் என்னை கூப்பிட்டு என் தம்பியா சும்மா அவனும் கூட விட்டு வர்சல்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா கூட கூட்டிகிட்டு போவார். நான் ஒரு அவர் அப்படியே ஒரு தூரத்துலேருந்தே அவர் அப்படியே பார்த்து நான் பயங்கரமாக ரசிப்பேன். ஒரு ஆட்டிடியூட் பயங்கர ஹாப்பனிங் டூடாக இருப்பார் அவர். ஒரு 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 எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாஷியாக செமையாக இருப்பார். ஒரு ஒரு ஹீரோ தான் அவர். பயங்கர பிந்தாசான ஒரு ஆட்டிடியூடாக இருப்பார். நான் அவர் அப்படியே ரொம்ப ரசிப்பேன். துளுதிலுமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு நான் ஆறு யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க.
அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அந்த இசையிலனா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாகவே நாங்கள் நடுத்தேரில் தான் நின்று இருக்கணும். நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அன்றைக்கி இருந்தோம். ஸோ யுவனுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அந்த இசைக்கு. என்னுடைய ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம் தானே இருக்கார் இல்லையா ஸ்ட்ராங். இப்போது செல்வராகவன் சார் எப்படி நமக்கு ஆக்டிங்கோட ஏபிசிடி அவர் தான் அஸ்திவாரம். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி. துள்ளுதெலுமையும் காதல் கொண்டேனும் ஒரு ஓப்பனிங் கிடச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யுவன் சாருடைய மியூசிக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். ஸோ அந்த அஸ்திவாரத்தை எனக்கு போட்டு கொடுத்ததுல யுவன் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு அவர் ஏதோ சொல்றாரு, ஐ நீட் அ புஷ், மாரி டு கேம் மீ தட் புஷ்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு ஓகே. யுவன் நான் இது ஓப்பனா ஒரு சிலர் அஃபண்ட் ஆனா கூட ஐ எம் ஓகே டு சே திஸ் பிகாஸ் இட் இஸ் த ட்ரூத். 1990s லேட் 90s க்ளோஸ் டு 23-24 இயர்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங், ஹீஸ் தேர் மோர் தென் 2 decades இஸ் இயர். ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனா இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். இது நிஜம்தான். இதுல எந்த விதமான எனக்கு இது ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ் சம்படி ஐ அப்பாலஜைஸ் ஹியர் இட் செல்ஃப், பட் இட் இஸ் த ட்ரூத். கேஜிஎஃப் என்ற திரைப்படம் வந்து இட்ஸ் ஐ அம் சோ ஹாப்பி. ஒரு விஷயம், இட் இஸ் கோயிங் டு பிரிங் அவுட் ஷோ கேஸ் த டேலண்ட் ஆஃப் wonderful technicians and a content, adavadhu worldwide paakakoodiya or content vandu correct ah or nalla thayarikkala Vijay kitta amenji or nalla kadhanaayagan Yash nadike Srinidhi nadike or nalla iyakuna Prashant ellame koodi varadhu vandu romba romba sandoshama irukku engalukku. Actually romba perumaiya irukku indha mari padam vandu or audience ah நம்ம போய் படம் பார்க்கும்போது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். இவர் ரியல் ஹீரோ கிடையாது, இவர் வெறும் ஸ்கிரீன்ல ஹீரோ. அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் மூலிமா எஸ் ஹீஸ் அ ஹீரோ. அதை தாண்டி ஒரு அவர் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்கார், அவர் தான் ரியல் ஹீரோ. அவரோட அப்பா, அவங்க அப்பா வந்து ஒரு பஸ் டிரைவர், இன்னமும் பஸ் டிரைவராக வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. என் பையன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, என் வேலை என்னன்றது நான் தொடங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்னி வரைக்கும் யஷோட அப்பா வந்து பஸ் டிரைவரா வேலை செய்யறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எனக்கு அவர் தான் இந்த சூப்பர் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் யஷ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த தாடி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, நல்ல வேலை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னப்பா லவ் ஃபெயிலியரான்னு கேட்டிருப்பாங்க. யஷ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து இந்த தாடி வச்சுக்கிட்டு விடாமுயற்சியா இந்த திரைப்படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எனக்கு மட்டும் இல்லை நான் என்னை சார்ந்த கன்னடா சினிமா வந்து பெரிய அளவுல வந்து கொண்டு போய் உலகத்துல சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கல பண்ணிருக்காப்ல யஷ். எனக்கு தமிழ் பேச அறியது, நான் சீக்கிரம் கண்டிப்பா தமிழ் கத்திக்கிறேன். KGF and though it is a Kannada movie, irrespective of what language it is, you guys are giving us a huge amount of support, so thank you so much, and the amazing associations that we have got for our movie. Na tamil la pesa pora, at least I'll try. Na enge ponaalo adha solittirke, nama enga ponaalo andha mannukku andha culture ku அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சர். எனக்கு அப்படி தான் பண்ணணும். இப்போ நாங்கள் பார்த்தா 70s 80s படம் பண்ணுறோம், இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸில் பார்த்தா அந்த ஊர் எப்படி இருந்தது, அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, சினிமாவில் தான் கிடைக்கும், அங்கே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஒரு பொசிஷன் இது. And coming to this film, எதுக்காகி இந்த படத்தோ நம்ம ஸ்டேட், why do we have to take it to the rest of the states is a question. Simple ago, see, the world is becoming a smaller place. All of us are, having a lot of exposure today. எல்லா இது ஃபாரின் லாங்குவேஜ் படம் கூட நாங்கள் பார்க்குறோம். We are Indians and நம்மக்குள்ளே இருக்கிற டேலண்ட், நம்மக்குள்ளே இருக்கிற கல்ச்சர், always we should exchange and we should respect each other, and then the mutual respect da life la romba romba important. So cinema is one such opportunity
நாங்க நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கீங்க. இந்த பெங்களூர்ல கர்நாடகத்துல நிறைய தமிழ் படம் சப்போர்ட் பண்றாரு, நிறைய தமிழ் படம் பாக்குறாரு. நான் இப்ப பேசுற தமிழ் கூட சினிமா படத்தை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன்.